வெல்கம் டு ஹாப்பி மாம்ஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பால் உற்று தாய்மார்களுக்கான ஒரு வீடியோ என்னென்னலாம் சாப்பிட்டா நல்ல பால் சுரக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே குழந்தை பிறந்ததுலேருந்து இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பா ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி கஞ்சி மாதிரி பண்ணி நீங்கள் சக்கரையோ உப்போ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உப்புமா மாதிரியும் கிளறி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் நல்லா பால் கிடைக்கும் ஓட்ஸ் சாப்பிட்டதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு ஓட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அநேகமாக ஒரு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு நல்லா பால் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஓட்ஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே உங்கள் இதில் எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் வத்தல் நீங்கள் சுண்டக்காயாவும் அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு வ வத்தலாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வத்தல் எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி ஒரு பத்து பத்து வத்தல் நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சு உங்கள் சாப்பாட்டோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பால் சுரக்கும் இந்த சுண்டுக்காய் வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே நல்லாவே பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரெகுலராகவே நீங்கள் இதெல்லாம் டெய்லி ஒரு ஒரு வேலையில் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவரிசி இது வந்து இந்த பொடி ஜவ்வரிசி கிடையாது இந்த நைலன் ஜவர்சின்னு சொல்லுவாங்க அது கிடையாது இது மாவு ஜவ்வரிசி இது இது வந்து இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குலேருந்து எடுக்கிறது தான் இந்த ஜவர்சி குண்டு குண்டாக நல்லா பெருசாக ஒயிட்டாக இருக்குது பாருங்க இது வந்து மாவு ஜவர்சின்னு சொல்லுவாங்க இந்த ஜவர்சி பெரிய சைஸில் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி இதையும் அதே மாதிரி கஞ்சி வச்சோ உப்புமா பண்ணியோ இல்லை பாலில் போட்டு பாயசம் மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் இதுவும் உங்களுக்கு நல்லா வந்து பால் சுரக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால் இந்த பால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டர் பாலாவது கொடுக்கணும் பால் குடிக்கணும் பால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லிட்டராவது தான் நீங்கள் குழந்தைக்கே ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கும் நல்லா பால் சுரக்கும் அண்ட் உங்களுக்கு கால்சியம் வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அவங்க உடம்புல இருக்க கேல்சியமும் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நமக்கு அப்புறம் இடுப்பு வலி கால் வலி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பால் வந்து நம்ம ரொம்ப அவசியம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் பாலாக குடிக்க பிடிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஜவர்சியில் போட்டு இல்லை இந்த ஓட்ஸ்லலாம் போட்டு கூட நீங்கள் காய்ச்சி குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிச்சுக்கலாம் பட் பால் ரொம்ப முக்கியம் நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறதோடு உங்கள் ஏரியாவில் பசும் பால் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கிழங்கு குச்சி கிழங்கு அப்படி சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்டிங்கனாலும் நல்ல பால் சுரக்கும் உங்களுக்கு இந்த கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வேக வச்சு அப்படியே உப்பு சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி இது பண்ண சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் இதை கூட அப்பப்போ உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்லாவே பால் சுரக்கும் இன்கேஸ் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த சாகோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜவர்சி இந்த கிழங்கு மாவுனால பண்ணது தான் நீங்கள் அதுக்கு இதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா பால் சுரக்கக்கூடியது தான் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு நாளைக்கு பால் கொடுக்குறவங்க மூணுலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பால் கொடுக்கும்போதுமே பக்கத்தில் ஒரு ஒரு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பால் கொடுக்கும் போ பால் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடியோ இல்லை பால் கொடுத்துட்டுருக்கும் போதோ ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சாணும் இந்த மாதிரி கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நீங்கள் குடிக்கணும் அப்படி குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பால் வந்து நீங்க உங்களுக்கு நல்லா சுரந்து குழந்தைங்களுக்கு குடிக்கிற மாதிரி ஈஸியாக வரும் இந்த பால் ஒவ்வொரு வாட்டி ஃபீட் பண்ணும்போதும் தண்ணி உங்க கையில் பக்கத்தில் எப்பயுமே வாட்டலில் வச்சுருங்க அது ரொம்பவே முக்கியம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பால் கொடுக்குறவங்களுக்கு இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தோல் உரிச்சு பாலில் போட்டு கொதிக்க வச்சு ஸ்லோ குக் தான் பண்ணணும் குக்கரில் போட்டு குக் பண்ணக்கூடாது நல்லா ஸ்லோவாக பாலில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனால பூண்டாவே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இல்லை நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அடித்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணியும் குடிக்கலாம் இல்லை நீங்கள் பூண்டு உங்களுக்கு சட்னியாக பிடிக்குமோ சட்னியாக எப்படினாலும் உங்களுக்கு ஆனால் டெய்லி நீங்கள் ஒரு கப் பூண்டு எடுத்துக்கணும் ஒரு கப் சாப்பிட முடியலனா கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும் இதுலேயே இருக்கிறதுலையே இங்கே இருக்கிறதுலையே சூப்பர் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான் ஏன்னா இம்மீடியட்டாக பால் சுரக்கக்கூடியது நீங்கள் பூண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டூ எல்லாம் உங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் எந்த டைமில் உங்களுக்கு வந்து பால் கொஞ்சம் நிறைய சுரக்கணும் தேவைப்படுதோ நீங்கள் அந்த டைமில் பூண்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமில் தான் வந்து பூண்டு பால் எடுத்துப்பேன் ஏன்னா குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா பால் கிடைக்கும் நிறைய குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க நம்மளாலேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஸோ பூண்டு பாலை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டைமில் தேவையோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க நைட் டைம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பால் கிடைக்கலங்கிற பிரச்சனையே வராது நீங்கள் இதுவே நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சுறா இருக்குது நீங்கள் சுறா மீனை வந்து பால் சுறான்னு கிடைக்கும் இல்லை அதோட கருவாடு சுறா கருவாடு வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் பட் நான்வெஜ்ஜை எடுத்துக்க பிடிக்காதவங்களுக்கானதான் இதெல்லாம் இதில் நீங்கள் சொரக்காயும் சேர்த்துக்கலாம் சொரக்காய் இருக்குது அதுவுமே நல்லா பால் சுரக்கக்கூடியது எனக்கு இன்னைக்கு சொரக்காய் கிடைக்கல நான் அதனால் இங்கே வைக்கல நீங்கள் சொரக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்லாவே பால் சுரக்கும் அதுக்கப்புறமா முக்கியமானது நம்மளோட ஹார்லிக்ஸ் மதர்ஸ் ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹார் மதர் சாலிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்லாவே பால் சுரக்கும் பட் உங்களுக்கு மதர் சாலிக்ஸோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நம்மளோட நார்மல் யூஸ்வல் கிளாசிக் மால்ட் ஹார்லிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இதுவே நல்லா ஒர்க் ஆகுது இல்லை உங்களுக்கு மதர் நல்லா பால் சுரக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மதர் சார்லிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு நல்லா பால் சுரக்கக்கூடியது தான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பால் சுரக்கும் நம்ம குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் நமக்கு நல்லா சுரக்கும் அப்படின்னுட்டு நாம் ஃபஸ்ட்டு மனசாலை நம்பணும் நம்ம அது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மனசால் நம்பினீங்கனாலே உங்களுக்கு நல்லா பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் குழந்தை சும்மா அழுதா கூட கொசு கடிச்சு அழுதா கூட பால் பத்தலை அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் அதையெல்லாம் எதையுமே வந்து மைண்டில் எடுத்துக்கக்கூடாது நம்ம குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் நம்ம கண்டிப்பாக சுரக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டுந்தான் உங்களுக்கு எல்லாமே வந்து வேலை செய்யும் நீங்கள் என்ன தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலுமும் கூட எனக்கு பால் பத்துலையோ பத்துலையோ நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியே வந்து உங்களுக்கு பால் கிடைக்காம போயிடும் அதனால் கண்டிப்பாக என்றைக்குமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் நமக்கு வ நல்லாவே சிறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இது எல்லாமே சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லா பால் சிறக்கும் குழந்தைக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பால் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட தனித்தனி ரெசிபீஸ் கூட நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ்லாம் போடுறேன் ஏதோ ஒன்று ஒன்றும் நீங்கள் எப்படி பண்ணலாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸாக போடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்